ஹலோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 வந்து வெட்ட வெளியில் உட்காந்து சாப்பிடலான்னு வந்திருக்கோம். சப்பாத்தி, இட்லி, சிக்கன் குழம்பு, அவங்களாம் நமக்கு வந்து சட்னி நல்லா உட்காந்துருக்காங்க. வேறு லெவலு குளிர், எப்படி சொல்கிறதுனா உடம்புலாம் பயங்கரமாக நடுக்குது அப்படியே. ஸோ நம்மளும் சாப்பிட்டு கையிலாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கோங்க, கையிலாம் ஒண்ணும் இல்ல, காமிச்சிருங்க. இங்க வந்து இப்ப வந்து டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 16 degrees Celsius இருக்கு. 13.4 காட்டுது, இவருக்கு 16 காட்டுது. எப்படி பார்த்தாலும் 15 இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம குளிர், கையெல்லாம் ஒரே அளவுக்கு குளிருது, தண்ணியில கையே வைக்க முடியல. சீக்கிரமா வந்து கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு அங்க செட்டப் சொல்லியிருக்கோம். ஸோ அது பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும் நினைக்கிறேன். அண்ணன் வந்து கேம்ப் ஃபயரை வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவ்வளவு ஃபாகா இருக்கு, ஒண்ணுமே தெரியல வயசு. உடனே பெட்ரோல்னா டீசல் தான் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் விறகுலாம் இங்கே வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே இதெல்லாத்தையும் அப்படி ஃபுல்லாக அப்படியே ஒன்றா கூச்சி வச்சு. இவனுங்க வேறு தமிழ் பாட்டாக போட்டுட்ருக்காங்க. தமிழ் பாட்டு போடுறது என்ன பிரச்சனைனா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும், அதனாலே என்னால் வீடியோ ஃப்ளோவாக எடுக்க முடியல. ஹலோ யூஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நியூ இயர் ஃபஸ்ட்டு சம்பாஸ் போடுவேன். இது டே பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஃபஸ்ட்டு கைஸ், செம்மையாக இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து பார்த்தேன், ஆற லெவலில் வந்தது அப்படி இந்த இடம் ஃபுல் பனியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அப்படி லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது, மற்றபடி ஃபுல் ஃபாகாக இருக்குது. கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. மேலே ஏதோ கிழங்குலாம் போட்டு வச்சுருக்காங்க கைஸ், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட்டில் ஃபுல் மிஸ்டோட அப்படியே இங்கேருந்து எல்லா ரோடு பஸ்ஸு எல்லாமே தெரியுது, அந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு நைட்டு வந்து 10:00 வந்து கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எரிய விட்டுட்டு உட்காந்து பாருங்கள் கைஸ், சும்மா சொர்க்கமாக இருந்தது. இந்த பனிக்கு நைட்லாம் வந்து உரைய அளவுக்குனா ஒரு போதுமான குளிர் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த குளிர்லேருந்து வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டோம். நிறையா வேலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு லெவலில் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒருத்தருக்கு 100 ரூபா நினைக்கிறேன். நாங்கள் 7 பேர் கிட்டத்தட்ட 700 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மட்டுமே கேம்ப் ஃபயருக்கு மட்டுமே 10 மணிக்கு ஆரம்பிச்சது. 11:00, 12:00, 1:00 வரைக்கும் அது வந்து எரிஞ்சிட்டு இன்னும் கரெக்டாக இருந்தது. விட்டால் அப்படியே வெளியே கூட அது எரிய வச்சுக்கலாம் போது நாங்கள் போதும்னு நிறுத்திட்டோம். நைட்டு ஃபுல்லாக டான்ஸு அந்த மாதிரி செம்ம ஃபன் அதெல்லாம் இருந்தது. காலையில் மணி இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டி வரல, இதுலேயே பார்ப்போமா. டைம் 7:17 அங்கே தெரியுதா கைஸ், அந்த இடம் அந்த புல்லுலாம் பார்த்தீங்களா சுற்றி அதில் ரொம்ப செம்ம டான்ஸ். அதை ஃபுட்டேஜ்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். நிறைய சீன்லாம் என்னால் அதில் காட்ட முடியும், ஏன்னா ஃபுல்லாகவே தமிழ் சாங்ஸ் ஓடிட்டு இருந்ததுல. தமிழ் சாங் ஓடல என்ன பிரச்சனைனா யூடியூப்பில் வந்து நம்ம தமிழ் சாங் போட முடியாது. நிறைய கிழங்குலாம் வச்சுருக்காங்க, என்னன்னே தெரியல இதெல்லாம். இருங்க கைஸ்,
கொடைக்கானல் வரணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறதுக்கு இந்த ரெசார்ட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா கேம்ப் ஃபயரிங், இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜாலியாக போட்டு டான்ஸ் ஆடுறது எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது. எப்படி ரெஸ்ட் ரூம்லேருந்து நம்ம என்ன நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிற விஷயம் அதுதான், எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கொடைக்கானல் வந்து ஒரு 5 kilometers வந்து உள்ளே இருக்குது. இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு மேப் லொக்கேஷன் அனுப்ப முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதில் உங்கள் வண்டி எது பார்த்தீங்களா, அந்த வண்டி வளைஞ்சு சேர்த்து காலை ஏறணும், அந்தளவுலாம் வேறு லெவலில் கஷ்டமான விஷயம். இப்போ நானே வந்து என் ஃப்ரெண்டு கூட காரில் சுற்றிட்டு இருக்கோம்ல, நானே யோசிச்சுருந்தேன் என் ஃப்ரெண்டு நான்லாம் எவ்வளோ இங்கே வரணும் எப்படி அவங்களாம் அது ஏறுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு அது அவ்வளோ ஒரு பயங்கரமான டேர்னிங் அந்த இடம்லாம் வந்து. இந்த ரோடு இந்த இடத்துக்கு வரது கொஞ்சம் காரில் வரும்போதே வந்து நல்லா ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா அதில் ஏறி வரலாம், நார்மலாக இருந்தீங்கன்னா ஏறி வரது கொஞ்சம் கஷ்டம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த டைம் லேப்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அதுக்காகவே கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:42 ஆகுது. ஸோ இங்கேருந்து எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 8:00 தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே போயிட்டு இவங்கெல்லாம் வர கிளம்பி ரெடி ஆகிட்ருக்கானுங்க. இது ஓடிட்டுருக்கு மோட்டர் சம்திங், ஏன்னா கீழெல்லாம் குளிச்சுட்ருக்கானுங்க. அதனால் இங்கே வந்து நாங்கள் இப்போ மொத்தமாக வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா ஒரு நைட்டு தான் இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் தங்கின ரூமில் வந்து 6 பசங்க மட்டும் இருந்தோம் ஃபுல்லாகவே, மீதி 2 பேர் வந்து அவங்க ஃபேமிலி அதனால் தனியாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 6 பேருக்கு வந்து அந்த ரூம் வந்து 3000 ரூபா ஒருத்தர் 500 கிட்ட ஷேர் பண்ணி பண்ணோம். இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக ஒர்த்து, எங்களுக்கு வந்து உண்மையாக ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ரூம் அந்தளவுக்கு செம்ம நீட்டாக செம்மையாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருந்தது. அண்ட் எங்களுக்கு வந்து அது ஒர்த்தாக இருந்தது. நாங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு குரூப்பாக வந்ததுனால எங்களுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் ஒருத்தர் 2 பேராக வந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வரீங்கன்னா ஒரு 5 to 6 members வந்தீங்கன்னா உண்மையாகவே வந்து இது ஒரு ஒர்த்தாக இருக்கும். இந்த ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசார்ட் கூட வரலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதை நேரில் பார்த்து தான் எனக்கு தெரியும். நேரில் பார்க்கும்போது தான் இதோட உண்மையான அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து கொடைக்கானலுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போகிற பிளேஸஸ்லாம் ஏதோ ஏதோ கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இங்கே வருவோம், ஏன்னா எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பைக்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றும் பைக் நமக்குன்னு தனியாக இல்லை. ஸோ பைக் வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வரணும். இதே நம்ம சென்னைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 33, 34, 30 மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இங்கே 15 இருக்குன்னா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்க. நல்லா சமைச்சில்லன்னு இருக்காது. வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெசார்ட்லேருந்து ஃபுல்லாக வெளில வந்துட்டோம். நாங்கள் இருந்த ரூம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லாம் திறந்துருக்கு, அங்கே தெரியுதா, அந்த ரூமில் தான் இருந்தோம். ஸோ காரில் எல்லாமே பேக் பண்ணிருக்காங்க, இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் நாங்கள் பூம்பாறை போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அதில் இருந்து அப்போ எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றதுலாம் அந்த வீடியோவில் வரும். கேம்ப் ஃபயர் நேற்று செமையாக இருந்தது. டைம் பார்த்தீங்கன்னா 8:53 இப்படி தான் இருக்குது. ஓகே அப்படியே காரில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எஸ் அந்த இடத்துலேருந்து கிளம்பி இப்போ டேரெக்டாக வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் நியூ இம்ரான் பிரியாணி அண்ட் டிஃபன் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் வெளியே வரேன். ஹலோ யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வரேன் வரேன் நானும் வரேன் பின்னாடி. இப்போ நம்ம வந்து பூம்பாறை போகிற வழியில் வந்து நடுவில் நின்றுருக்கோம். இது வந்து மகாலட்சுமி டெம்பிள், மகாலட்சுமி கோயில்னு சொல்லியிருந்தாங்க. ஹைஸ் இங்கே செம்ம குளூராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 17°C இப்போ கரெக்டாக டெம்பரேச்சர்.
எப்பயோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த மகாலட்சுமி டெம்பிள் போயிட்டு வந்துட்டோம். இங்கே பயங்கரமாக க்ளோர் ஆகிடுச்சு. ஆனால் உள்ள ஃபோட்டோ ஷூட் அலோடு இல்லைனு சொல்லிட்டு வெளியில் ஃபுல்லாக நிறைய போட்ஸ்லாம், க்ரீன் கலரில் போட்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் அதான் போட்டிருக்காங்க. அதனால் உள்ளே போக முடியல. வேற லெவல் குளிர் ஆயிடுச்சு. நிற்கும் உதறது ஹைலாம் அந்தளவுக்கு குளிர். அப்படியே சீக்கிரமாக காருக்கு போயிட்டு கம்மி பண்ணுறேன். நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர குளிர் முடியல. அதனால் குளிர் தாங்க முடியாமல் நான் வந்து இதை போட்டுக்கிட்ட முடியாது. இது இருக்கிறது நல்லா யூஸ் ஆகுது, ஏன்னா பயங்கர குளிராக இருக்குது. போட்டோ கொஞ்சம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல வியூ காட்டுறேன். செம்மையாக இருக்குது. பூம்பாரியே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வந்து ஒரு கோயில் லெஃப்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோயில் இருக்குல்ல, வெளில வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம பசங்களே இங்கே விட்டுருக்காங்க. இவ்வளோ ஃபாகாக இருக்குது சுற்றி. நானே கேமரா விட்டு தள்ளி போனேன், நானே தெரிய மாட்டேன் போல இருக்குது. அந்தளவுக்கு ரோட்லாம் ஃபுல் பிளாக்ல இருக்கு, ஒன்றுமே தெரியல. வெளில வந்தோடனே ஏதோ ஃப்ரீசருக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சும்மா வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரில. கேஷுவலாக அப்படியே இந்த ரெண்டு பேர் கோயிலுக்கு போயிருக்காங்களா, அதனால் நாங்கள் வந்து கார் அங்கே பின்னாடி பச்சை கலரில் முடியிருக்கல, அதுதான் நம்ம கார் தான். நம்ம காரில் நம்ம வந்த காரு அது. அங்கே விட்டு சும்மா ரோமிங் அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். பா ஐயோ ஐயோ, அல்டிமேட்டராக இதுலேயே ஒரு ஒரு இடத்துல வந்துட்டுருக்கோம். கைஸ் நாயெல்லாம் இருக்கு நிறையா. சரி கேஷுவலாக அப்படியே நடந்து போகலாமே, ரோமிங் பண்ணிடலாம். சின்ன சின்ன திரும்ப இல்லாமா, எங்களுக்கே இந்த இடத்துல வந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்ப இல்லாமா, திரும்ப இல்லாமா. நம்ம பார்க்குறதுக்கு இதில் பார்க்குறதுக்கு வெளியே வெளியே இருக்கும். ஆனால் வந்து இடம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரொம்பவே வந்து சின்ன சின்ன சந்தோஷம் தான் இருக்குது. ஒரு ஒரு தெருக்கு ஒரு நாய் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்த காலுக்கே போகலான்ட்ருக்கோம். அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பா மிஸ்டி எல்லாமே ஒதுங்கிடுச்சு கேஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வியூ காட்டுறேன். பூம்பாறை கிராமம், அதோட மிஸ்டி எல்லாமே இப்போ மறைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு எடுக்க முடிகிற மாதிரி இருக்கு. நான் அதை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். வேற லெவல் வியூ கேஸ் இது, வேற லெவல். பார்த்துங்க, இதுதான் அந்த பூம்பாரி வியூ. ஆல்ரெடி போன வீடியோ அதை காமிச்சிருப்பேன். அந்த வியூ தான் இது, பார்த்துக்குங்க. தெரியுதா இல்லை? அது வரைக்கும் இருக்குது, செம்மையாக இருக்குங்க வியூஸ். அந்த பூம்பாரி வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் கேமராவில் ஃபோனில் எவ்வளோ காட்ட முடியும்னு தெரில. கண்ணில் பார்க்குறதுக்கும் கேமராவில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நேரில் பார்க்கும்போது தான் இதோட வியூ வேறு லெவலில் நமக்கு ஃபீல் ஆகும். சீரியஸ்லி செம்ம காய்ஸ், ஒர்த்தாக இருக்குது. சரி அகைன் நம்ம காரங்க நின்றுட்டுருக்கு. காரில் ஏறிட்டு அப்படியே அடுத்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படியே பார்ப்போம். சரிங்க.